வாகர்த்தாவே சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் சோ வந்து நம்ம போன கிளாஸ்ல ரெண்டு ஸ்லோகத்தோட முடிச்சோம் அதாவது தசரதருக்கு வந்து வயசாயிடுத்து அவர் வந்து அவர் வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறார் யுவராஜ அபிஷேகம் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா சா பௌரானு பௌரகாந்தசிய ராமசிய ஸ்ருதி பிரத்யேகம் ஹலாதயான் சக்கரே இவ உத்தியான பாதபானு சோ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ராமர்னுடைய அந்த அபியுதய ஸ்ருதி அந்த அவரோட அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு ஸ்ருதிங்கிறது இங்க வந்து வார்த்தா நியூஸ் அந்த அபிஷேக வார்த்தாங்கிறது என்ன அப்படின்னா அந்த பௌரஜனங்களுக்கு பௌரஜனங்கள்னா ஒரே பவாகா பௌராகா சரியா ஆஹ் சோ வந்து அந்த பௌர ஜனங்கள்லாம் சிட்டிசன்ஸ் அர்த்தம் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒத்து ஒவ்வொரு ஒத்தொத்தருக்கும் பிரத்யேகம் அப்படின்னா ஏக்கம் ஏக்கம் பிரத்தின் அர்த்தம் ஒத்தொத்தரை குறிச்சும் என்ன அப்படின்னா அந்த ஸ்ருதியானது அந்த அப்யுதய ஸ்ருதியானது ஒத்தொத்தரையும் லாதையான் சக்கரே அப்படின்னா சந்தோஷ ஒத்தொத்தருக்கும் சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு அர்த்தம் சரியா எது போல அகே திருப்பி இங்க ஒரு உபமா சொல்றாரு குல்யா அப்படின்னா பாத்தின்னு நடத்தோம் பாத்தி தெரியுமா உங்களுக்கு இந்த ஜலம் போறதுக்கு வந்து இதுக்கு போறதுக்கு ஆஹ் ஜலம் விடுவா ஜலம் பாய்ச்சுவா நீர் பாய்ச்சும் போது அந்த ஒரு பாத்தி மாதிரி ஆஹ் ஒரு பாத்தி மாதிரி கட்டி அது கரெக்டா அந்த விரக்ஷங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுவா சோ அதுக்குதான் குல்லியான்னு பேரு ஸ்ரீலிங்கம் வார்த்தை அது சரியா குல்யா இவ உத்தியான பாதப்பானு எப்படி வந்து இந்த செய்தியானது எப்படி இருந்தது அப்படின்னா எப்படி வந்து ஒரு பாத்தியிலேந்து போற ஜலமானது உத்தியானம்னா கார்டன் பாதபங்கள்னா விரக்ஷங்கள் கார்டன்ல இருக்கிற ஒவ்வொரு விரக்ஷத்துக்கும் அந்த ஜலம் போய் சேருமோ அந்த குல்லியா வழியா போற தண்ணி போய் சேருமோ இந்த ஜலம்னு சொல்லல எப்படி வந்து அந்த பாத்தியானது அந்த கார்டன்ல இருக்கிற உத்தியானத்துல இருக்கிற ஒவ்வொரு விரக்ஷத்தையும் சந்தோஷப்படுத்துமோ அப்படின்னா விரக்ஷங்கள் சந்தோஷமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அவைகளுக்கு நீர் பாய்ச்சி நல்லா உரம் போட்டு நல்லா வளர்ந்ததுன்னா அவங்க ஃபர்டைலா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லைன்னா காஞ்சி ஒரு மாதிரி நன்னாவே இருக்காது பாக்குறதுக்கு சோ அதுதான் விரட்சங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம்ங்கிறது இங்க சொல்லும்பொழுது அந்த பாத்தி நீரானது எப்படி வந்து அந்த உத்தியானத்துல இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு விரட்சத்துக்கும் தண்ணிய கொடுத்து அத நன்னா வச்சுக்குமோ அதுபோல இந்த ராமருடனுடைய ஸ்ருதி இந்த அபிஷேக வார்த்தா இந்த செய்தியானது பிரத்யேகம் பிரத்யேகம் ஏகம் ஏகம் பிரதி ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது இதான் அதனுடைய அர்த்தம் இப்ப வந்து இத பிரிச்சு பாத்தேன்னா பௌர காந்தசிய பௌர காந்தா ரெண்டு வார்த்தை சரியா புரே பவாகா பௌராகா புறஹன்னா ஊரு நடத்தும் ஊர்ல இருக்கிற வாளுக்கு பௌரான்னு பேரு சோ அந்த பௌர காந்தசிய ராமசிய அபியுதய ஸ்ருதிஹி மூணு வார்த்தை இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமசிய சட்டியில இருக்கு அபியுதய ஸ்ருதிஹி சரியா அப்புறம் பௌரானு ஈவ ஒரு வார்த்தை உத்தியான ஒரு வார்த்தை பாதபானு ஒரு வார்த்தை ஈவங்கிற ஒரு வார்த்தை சரியா பிரத்யேகம் லாதயான் சக்கரை ஒத்து ஒத்தரையும் வந்து சந்தோஷப்படுத்தினது எது அப்படின்னா சா ஸ்ருகி அந்த ஸ்ருட்டிஹிங்கிறது ஸ்ரீலிங்கம் எது மாதிரி எந்த சப்தம் மாதிரி

பிரத்யேகம் லாதயான் சக்கர இதான் அதனுடைய அன்பயம் சா சானா அந்த சா வந்து எதுக்கு போறது இந்த ஸ்ருதிக்கு போறது சரியா சோ சா அபியுதய ஸ்ருதி அந்த ராம அந்த அபியுதய அந்த பட்டாபிஷேக செய்தியானது யாருடைய பட்டாபிஷேகம் ராமசிய அபியுதய ஸ்ருதி ராமர்னுடைய ஸ்ருதி பட்டாபிஷேக விஷயம் செய்தி எப்படிப்பட்ட ராமர் அதுக்கு அட்ஜிட்டவ் அவருக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா பௌரகாந்தசிய பௌராகா அப்படின்னா சிடுசன்ஸ் அர்த்தம் புரே பவாகா பௌராகா அந்த பௌரானாம் காந்த சிட்டிசனுக்கு ரொம்ப பிரியமானவர் காந்த அப்படின்னா ரொம்ப பிரியமானவர் சரியா அப்படி இருக்கின்ற ராமசிய சா ஸ்ருதி அந்த அபிஷேக வார்த்தாவானது என்ன அப்படின்னா என்ன பண்ணிட்டு பௌரான் சக்கரே பௌர பௌரானு திருப்பியும் வந்து பௌரகா சரியா அதனுடைய பௌரானு திவிதியாவிபக்தி பகுவச்சனத்துல இருக்கு சோ அந்த செடிசன்ஸை மக்களை ஹலாதயான் சக்கரே களிப்பூட்டியது சந்தோஷப்படுத்தியது ஓகேவா சோ இங்க சக்கரை ஹலாதயாம் பிளஸ் சக்கரை இந்த லா ஹலாதயாம்ங்கிறது லாதயாம் வபுவ வரலாம் ஹலாதயாம் சக்கரே இந்த சக்கரைங்கிறது என்ன லகாரம் ஆஹ் லிட்ல இது லிட்லக்கார க்ரூதாத்து ஆஹ் ஆத்மனை குரு பிரதம புருஷா ஏகவசனம் சக்ரே சக்ராதே சக்ரி ரே அப்படின்னு வரும் சக்ரே கழுப்பூட்டியது யாருக்கு கழுப்பூட்டியது பௌரானு ஹ்லாதயான் சக்ரே எப்படிப்பட்ட பௌரானு பிரத்யேகம் பௌரானு ஒவ்வொரு சிட்டிசனையும் நாட் இவன் ஒன் ஒத்தர ஒத்தரையோ ஒரு குரூப் ஆஃப் மக்களை மாத்திரம் அது வந்து சந்தோஷப்படுத்தல பிரத்யேகம் அப்படின்னா ஏகம் ஏக்கம் ஒத்தரையும் குறிச்சி அந்த அந்த ஸ்ருதியானது இந்த பௌரர்களை பிரத்யேகம் எது போல இங்க திருப்பியும் ஒரு செமிலி இந்த செமிலிங்கிறது என்ன அலங்காரம் சொன்னேன் நான் யாருக்கா ஞாபகம் இருக்கா உபமா அலங்காரம் உபமா அலங்காரம் வெரி குட் உபமாலங்காரம் சோ இங்க வந்து குல்யா உத்தியான பாதபானு இவ குல்யா அப்படின்னா ஒரு பாத்தியானது உத்தியான பாதபானு உத்தியானசிய பாதபாகா உத்தியான பாதபாக உத்தியானத்தினுடைய கார்டனுடைய பாதப்பகா பாதப்பகாங்கிறதுக்கு என்ன தெரியுமா இது பாதேன பிபதி இது பாதப்பக அதாவது மரங்கள் வந்து எப்படி குடிக்கும் ஜலத்தை அதனுடைய ரூட்ஸ் வழியா குடிக்கும் ரூட்ஸ்னாலதான் அது நிக்கிறது எதால நிக்கிறோமோ அதுதான் காலு இல்லையா நம்ம காலாலதான் நிக்கிறோம் சோ அதனால பாதேன பாத்தி அவர் பாதேன பிபதி இது பாதப்பக தானு பாதபானு அந்த மரங்களை தித்தியா விபத்து பகவச்சனாம் உத்தியான பாதபானு இவ ஒரு பாத்தியானது ஒரு கார்டன்ல ஒரு தோட்டத்துல இருக்கிற தோட்டத்தினுடைய மரங்களை எவ்வாறு ஒவ்வொரு மரங்களையும் சந்தோஷம் குதுகலிக்க சந்தோஷப்படுத்துமோ அதுபோல இந்த பௌரகாந்த ராமசிய சா அபியுதய ஸ்ருதி பிரத்யேகம் ஒவ்வொரு பௌரானு பௌரர்களையும் எது போல கொல்லியா உத்த உத்தியான பாதபான இவ லாதயான் சங்கரே கிளையதா இருக்கா

பௌரர்களினுடைய காந்த பிரியமானவன் ராமசிய ஓகேவா அப்புறம் அபியுதய ஸ்ருதி அப்யுதய ஸ்ருதி அபியுதயத்தினுடைய ஒரு செய்தி சரியா அதுக்கப்புறம் உத்தியான பாதபானும் திருப்பியும் அதே மாதிரிதான் சஷ்டி தான் வரும் உத்தியானசிய பாதபான் சரியா ஓகேவா பாதப்பகாக்குதான் நான் சொல்லிட்டேன் பாதேன பிபதி இது பாதபகா தானு பாதபான் பிரத்யேகம் வந்து ஏகம் ஏகம் பிரதி சரியா இருக்கா இப்போ

இது வந்து எல்லாம் என்ன அப்படின்னா ஒன்னொன்னு நான் சொன்ன அன்மயத்துக்கு பிரதிபதார்த்தம் பிரசித்தமான புகழ் பெற்ற எதுக்கு போறது அப்செக்டிவா அபிஷேக வார்த்தாக்கு போறது பௌரகாந்த அப்படின்னா பௌராணாம் அபிமதசிய அப்படின்னா பௌரர்களனால் ரொம்ப அபிமதம் விரும்பப்பட்டவரான ராமசிய அவருக்கு அப்செக்டிவ் அபியுதயஸ்ருதிகி அப்படிங்கிறது அபிஷேக வார்த்தா அபிஷேகத்தினுடைய அந்த செய்தி காரணேஷனுடைய செய்தி அப்புறம் படிங்கோ குல்யா குல்யா இது கிருத்ரி கிருத்ரிமா சரித ஒரு நிமிஷம் ஒரு வேர்டா பாத்துலாம் குல்யா அப்படிங்கறது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னேன் கிருத்திரிமம் அப்படின்னா ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணது பிரகிருத்தமா இருக்கு அப்படின்னா நேச்சுரலா இருக்குன்னு அர்த்தம் கிருத்திரிமாங்கிறது பாத்திங்கிறது அதாவது அதுவே அமையாதோன்னு நம்ம ஜலம் விட்டு ஒரு பாத்தி கட்டி அது வந்து அந்த கார்டன்ல இருக்கிற செடிக்கெல்லாம் பாத்திய கட்டி விட்டுருப்போம் இல்லாத ஒன்று செயற்கையாக கல்பித்த ஒரு சரித்து சரித்துனா ஜென்ரலி வந்து நதி இந்த இடத்துல ஓடைன்னு வச்சுக்கோங்க கிருத்திரிமா சரித்து கல்பித்த ஒரு பாத்தி சரியா அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை படிங்க உத்தியான பாதப்பான உத்தியான உத்தியானவனே

இந்த குல்யானால சந்தோஷப்படுமோ சா ஸ்ருதியானது இந்த ராமரனுடைய ஸ்ருதியானது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது சரியா ஒவ்வொரு சந்தோஷயா ஆசை சரியா சந்தோஷத்தை கொடுத்தது இங்க வந்து பாவார்த்தம் என்ன அப்படின்னா தசரதேதோ ராமசிய அபிஷேக பிரஸ்தாவின் யதா சந்தோஷயதி ததா பௌரானு சர்வானு சந்தோஷையா மாச அதாவது இப்ப வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒன்னே அங்க நாட்டுல இருக்கிறவாள்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் வருமோனோ தசரதரோட ஆட்சி பிடிக்கல போல இருக்கு தசரதரை பிடிக்கல போல இருக்கு அதனாலதான் அப்பா போயிட்டாருரா தசரதன் இனிமே ராமர் வந்தா நன்னா இருக்கும்னு மக்கள் நினைச்சு நுட்டான்னு நம்ம நினைச்சுக்க அதனாலதான் இந்த பாவார்த்தம்

பௌரானு சர்வானு சந்தோஷையா மாச அதே மாதிரி பௌரர்கள் அனைவரையும் அந்த அபிஷேக பிரஸ்தாவமானது சந்தோஷம் படுத்தியாது புரியுறதா சந்தோஷத்தின் நீங்கட்டும் சந்தோஷா மாசு லிட்டுல போட்டு டென்ஸ் நம்ம இப்ப புள்ளியா விரக்ஷான்னு எதா சந்தோஷத்தின் இன்னைக்கு போனோம் ஒரு பாத்தி வந்து ஒரு விரக்ஷத்துல எப்படி ஜலத்தை பார்த்துருதுன்னு ஆனா வந்து அந்த பௌரர்கள் எப்படி சந்தோஷமா இருந்தான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது அதனால லிட்டு பிரயோகம் இதெல்லாம் வந்து நானா சொல்றது தப்பா தெரியல இருக்கா சா பௌரானு அவ்யுதி உதய அடுத்த ஸ்லோகம் தய அபிஷேகசம்பாரம் கல்பித்தம் கிரூரன்தூஷையமாச பார்த்திவ பார்த்திவ் சோ வந்து இது பதச்சேதம் எப்படின்னா தஸ்ய அபிஷேக சம்பாரம் மூணு வார்த்தை இருக்காங்க தஸ்ய ஒண்ணு அபிஷேக ஒண்ணு சம்பாரம் ஒன்னு சரியா தஸ்ய தஸ்ய அபிஷேக சம்பாரம் கல்பிதம் குரூர நிச்சயா ரெண்டு ரெண்டு பதம் இருக்கு சரியா குரூர நிச்சயா தூஷயா மாச கைகேயி ஷோகோஷ்ணி இருக்கு இல்லையா அது வந்து கமா வேண்டாம் உம் சோக உஷ்ணைகி ஓகேவா சோக உஷ்ணைகி சோகம்ங்கிறது ஒரு பதம் உஷ்ணம்ங்கிறது ஒரு பதம் ரெண்டும் சேர்ந்து ஆ உ ஓ சந்தி ஆயிருக்கு பார்த்திவ அஸ்ருபிகி அந்த பார்த்திவம்ங்கிறது ஒரு பதம் அஸ்ருபிகிங்கிறது ஒரு பதம் ரெண்டும் சேர்ந்து பார்த்திவ அஸ்ருபிகின்னு சந்தியில சேர்ந்துருக்கு சரியா சோ இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் பார்த்தேன்னா இந்த அபிஷேகத்தினுடைய இப்ப வந்து அவருக்கு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கா தசரதர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்ட போறேன்னு இந்த அபிஷேக சாமகிரிகள் சம்பாரம்னா உபகரணம்னு அர்த்தம் அந்த மெட்டீரியல்ஸ் அந்த ஓடியூசே அஹ் அதுக்குன்னு வாங்கிட்டு வர சாமான்கள் அந்த தஸ்ய அபிஷேக சம்பாரம் கல்பித்தம் கல்பித்தம்னா செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் ஒரு ராஜாபிஷேகம் பண்றானா அதுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாளும் சோ அதுக்கு சேர்க்கப்பட்ட கல்பித்தம்னா ஜென்ரலி கற்பனை பண்றது அது கூட யூஸ் பண்ணுவா இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல அந்த வேர்டுக்கு நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா தசிய அபிஷேக சம்பாரம் கல்பிதம் அந்த 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 நியூஸ் அந்த பட்டாபிஷேத் பட்டாபிஷேகத்துக்கோசரம் சேர்க்கப்பட்ட அந்த சாமான்களை என்ன அப்படின்னா கைகேயானவள் தூஷயாமாச எப்படி அப்படின்னா எதனால அப்படின்னா ராஜாவினுடைய சூடான ஜலம் வந்து பாழ்படுத்தா இதுதான் மெயின் எப்படி வந்து கண்ணீரால பாழாகும் அப்புறம் இதான் விஷயம் அதாவது ஷி இஸ் நாட் ரெடி ஃபார் த காரனேஷன் ஷீ ஹவ் வாண்டட் டு ஸ்டாப் இட் அதுதான் இதனுடைய அர்த்தம் ஸ்லோகா ஸ்லோகார்த்தம் இப்போ அன்வயம் பார்க்கலாம் க்ரூர நிச்சயா கைகேயி தசிய கல்பிதம் அபிஷேக சம் அபிஷேக சம்பாரம்ோகோஷ்ணைஹி பார்த்திவ அஸ்ருபிகி தூஷையா மாச குரூர நிச்சயா கைகேயி சரியா குரூரம் தான் செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப நிச்சயமா இருக்கிற தீவிரமாக இருந்து கொண்டு இருக்கின்ற கைகேயி கைகேயிக்கு அட்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்ட கைகேயி குரூர நிச்சயா கைகை மெயின் சென்டென்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க கைகேயி அபிஷேக சம்பாரம் தூஷயா மாச இதான் மெயின் சென்டென்ஸ் புரிஞ்சுக்கோங்க கைகேயானவள் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான அந்த சாமான்களை நாசப்படுத்தி விட்டாள் படுத்தி விட்டாள் எப்படிப்பட்ட கைகை அப்படின்னா குரூர நிச்சயா ஷீஸ் மைண்ட் செட் டு ஸ்பாயில் எவ்ரித்திங் அப்படி இருக்கிற அந்த கைகையானவள் என்ன பண்ணா கஸ்ய அப்படின்னா கஸ்ய ராமஸ்ய அந்த ராமருனுடைய கல்பிதம் அபிஷேக சம்பாரம் நிச்சயிக்கப்பட்ட செய்யப்பட்ட கலெக்ட் செய்யப்பட்ட அந்த காரணேஷனுக்கு உண்டான அபி ராஜாபிஷேகத்துக்கு உண்டான சம்பாரம்னா பொருள்னு வச்சுக்கோங்க உபகரணங்கள் அந்த சாமான்களை எதனால பாழ்படுத்தினா எதனால தூஷையாமாச அப்படின்னா ஷோகோஷ்ணைஹி பார்த்திவ அஸ்ருபிகி ராஜாவினுடைய ஒரு அஸ்ருவினால் தூஷையாமாச ராஜா பார்த்திவகா அப்படின்னா ராஜா பார்த்திவச அஸ்ருகு பார்த்திவ அஸ்ரு பார்த்திவ அஸ்ருனால் என்ன அப்படின்னா நம்ம சந்தோஷத்துலயோ ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜில்லுன்னு இருக்கும் ஜலம் அதுவே வந்து ஒரு பயத்திலேயோ ஒரு கோபத்திலேயோ இல்லன்னா துக்கத்திலேயோ வரும்போது அந்த 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 ஜலம் அது உஷ்ணமா இருக்கும் சூடா இருக்கும் சோ இங்க வந்து சோக உஷ்ணைகி அந்த ஷோகேன உஷ்ணேகி சோகத்தினால சூடாக்கப்பட்ட அந்த ராஜாவினுடைய கண்ணீரினால் அந்த கைகேயானவள் தூஷையா மாச அப்படின்னா என்ன அர்த்தம் கைகேயானவள் வந்து அபவுட் ராங் அபவுட் த காரனேஷன் இது வாண்டாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டு அதனால ரொம்ப மனம் தளர்ந்த சோகத்துக்கு உட்பட்ட அந்த ராஜாவானவர் கண்ணீர் ஜலம் செந்தினார் அந்த கண்ணீர் ஜலமானது என்ன இந்த அபிஷேக சம்பாரம் கல்பித்தம் இருக்கு அதை எல்லாத்தையும் சோ இந்த கைகேயானவள் நாசப்படுத்தினாள் எதனால இந்த சோகோஷ்ணைஹி பார்த்திவ அஸ்ருபிஹி தூஷையா சோ அந்த குரூர நிஷ்டயா குரூர குரூரை நிச்சயா கிரூரம் செய்வதில் ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற அந்த அந்த கைகையானவள் தசிய அந்த ராமரனுடைய கல்பிதம் கல்பிக்கப்பட்ட அபிஷேக சம்பாரம் ராஜாபிஷேகத்துக்கு சேர்க்கப்பட்ட சாமான்கள் சாமான்களை சோக உஷ்ணைகி பார்த்திவாஸ்ருபிகி தோஷையாம தூஷையாமாச அந்த சூடான கண்ணீர் ஜலத்தினால் சோகத்தினால் வந்த கண்ணீர் ஜாவினுடைய கண்ணீரினால் தூஷையா மாசித்தாள் பால் அடித்து விட்டாள் சரியா யாரு படிக்கிறேன் இந்த அர்த்தம் இங்க இருக்கு பாருங்கோ அது படிங்க ராமசிய கல்பித்தம் சம்பாதித்தம் அபிஷேக் ஒரு நிமிஷம் நிறுத்திருங்க குரூர நிச்சயா கை கேயி சோ அது ரெண்டும் வந்து பிரதமா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு சோ அந்த குரூர நிச்சயாங்கிறது கை கேய்க்கு வந்திருக்கு தஸ்ய அப்படின்னா யாரு ராமஸ்ய ராமர்னுடைய கல்பித்தம் அப்படின்னா சம்பாதி சம்பாதித்தம் அப்படின்னா சேர்க்கப்பட்டன்னு அர்த்தம் கலெக்ட் பண்ண பட்டன் அர்த்தம் அப்படிங்க மேல அபிஷேக சம்பாரம் அபிஷேக அபிகே அபிஷேகசிய உபகாரம் உபகரணம் உபகரணம் அபிஷே அபிஷேக சம்பாரம்னா அபிஷேகத்தினுடைய உபகரணம் சாமகிரிகள்னு அர்த்தம் சாமான்கள்னு அர்த்தம் உபகரணம்னா சாமான்கள் சம்பாரம்னா சாமான்கள் சரியா அப்புறம் ஆஹ் ஷோகோஷ்ணைஹிங்கிறது சந்தில இருக்கு ஷோகா பிளஸ் உஷ்ணைகி சோகோஷ்ணைகி அதுக்கு என்ன விகிர வாக்கியம் அப்படின்னா சோகத்தினால் உஷ்ணமாக்கப்பட்ட சோகத்தினால் சூடாக்கப்பட்டு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திவாஸ்ருபி பார்த்திவசர பார்த்திவ அஸ்ருபிஹி பார்த்திவா அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜா அந்த பார்த்திவசர பார்த்திவ ராஜாவான தசரதரனுடைய சோக பாஷ்பம் பாஷ்பம்னாலும் அஸ்ருன்னு அர்த்தம் அஷ்ருவுக்கு வந்து சின்னானம் என்ன பாஷ்பம் ஜலம் கண்ணீர் சோ அஸ்ருபிஹி அந்த ராஜாவான தசரதரனுடைய ஷோக கண்ணீரினால் ஆஹ் கண்ணீர் கண்ணீர்களினால் புனிதம் வந்து மலினப்படுத்தும் அழுக்காக்கிடுத்து அப்படின்னா லிட்ரலி வந்து அந்த கண்ணீர் ஜலம் விழுந்ததுனால அந்த உபகரணங்கள் வந்து அழுக்காயிடுமா அப்படிலாம் இல்ல ஏதோ ஒண்ணுத்த நம்ம ஆத்துல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் பொழுது அழுதுண்டே ஆரம்பிக்காதான்னு வளம் அதுதான் எடுத்தோடனே அழுதேனா அது போச்சு அவ்வளவுதான் இல்லையா சோ அந்த மாதிரி அதுதான் கவி வந்து இந்த மாதிரி சொல்றாரு லிட்ரலி கண்ணீர் ஜலம் விழுந்து அந்த இதெல்லாம் வந்து பூ அந்த விபூதி எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு அந்த அர்த்தம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கைகே வந்து எதையும் தூண்டு வச்சு நாசப்படுத்த ட்ரை பண்றா அது எப்படி அப்படின்னா ராஜா வாஸ் பேட்லி அஃபெக்டட் பை தட் அவர் வந்து இந்த சோகத்தினால உஷ்ணமாக்கப்பட்ட கண்ணீரை அப்படியே பொழியிறார் அதனால வந்து இந்த ஹோல்

அவ வந்து ராமசிய அபிஷேகார்த்தம் ராமர்னுடைய அபிஷேகத்திற்காக அந்த காரணேஷனுக்கோசரம் சம்ருதானி உபகரணானி சேர்க்கப்பட்ட அந்த உபகரணங்களை என்ன பண்ண வரத் யாச்சனை வரத்வயம் அப்படிங்கிறது வரம்னா பூனு சரியா துவயம்னா ரெண்டு யாச்சனைனா யாச்சிப்பதினால் பை சீக்கிங் தோஸ் டூ பூன்ஸ் ராஜ்ய சோகம் உற்பாத்திய ராஜாவிற்கு சோகத்தை உண்டாக்கி விட்டு அஸ்ரு அப்படின்னா தசிய ராஜஸ் ராஜ்யா அஸ்ருபிகி கண்ணீர்களினால் கண்ணீரினால் தூஷித்தானே ஆகிறோம் எல்லாத்தையும் மலினப்படுத்தி விட்டாள் அந்த கைகை சரியா இருக்கா கிளியரா இருக்கா